மந்தமாக இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவமணி. சிவமணி, நீங்க தொடரலாம். திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 15,42,000 வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் 9 மணி நிலவரப்படி 36,000 வாக்குகள் மட்டுமே பதிவாயிருக்கு. வாக்குப்பதிவு சதவீதத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2.37% மட்டுமே வாக்குகள், 2 மணி நேரத்தில் 2.37% மட்டுமே வாக்குகள் பதிவாயிருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. அதிகபட்சமாக திருநெல்வேலி தொகுதியில், திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், நாங்குநேரி, ராதாபுரம்னு 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் அதிகபட்சமாக ராதாபுரத்திலையும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிகள் இந்த 2 பகுதிகளிலையும் மிக குறைந்த அளவில் 1% வாக்குகள் மட்டுமே பதிவாயிருக்கிறது. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 4% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. சராசரியாக 2.37% மட்டுமே பதிவாயிருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு, அதாவது அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் வந்த பிறகு அந்த 50 வாக்குகள் டம்மி வாக்குகள் போடப்பட்டு அவை சரியாக செயல்படுகிறதா அப்படிங்கிறதை தொடர்ந்து வாக்குகள் 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான வாக்குச்சாவடிகள், அதாவது திருநெல்வேலி நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய சாந்தி நகர், அதுபோல முக்கிய அரசியல் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் ஞான திரவியம் போட்டியிடக்கூடிய ஞான திரவியத்தினுடைய அந்த வாக்குச்சாவடியான வள்ளியூர், அதோடு மட்டுமல்லாமல் மனோஜ் பாண்டியன் போட்டியிட அவர் பகுதியினுடைய கரிசல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு துவங்கப்படவில்லை. 15-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் 8 மணிக்கு பிறகே வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிலையில் இதனால் வந்து வாக்குப்பதிவு சதவீதம் 9 மணிக்கு மிக குறைந்த அளவே, மிக குறைந்த வாக்குகள், அதாவது தமிழ்நாட்டிலேயே மிக குறைந்த அளவில் 2 மணி நேரத்தில் 2.37% வாக்குகள் மட்டுமே பதிவாகக்கூடிய நிலை காணப்படுகிறது. பாலா, தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 7.38% வாக்குப்பதிவு ஆகியிருக்கிறது. தூத்துக்குடி நகர்ப்பகுதியில் 11% வாக்குகளும், மற்ற தொகுதிகளை பொறுத்தவரை மற்ற தொகுதிகளில் வந்து 7%, 8% சராசரியாக 7% வாக்குகள் பதிவாயிருக்கு. பாலா, சிவமணி, தற்போது குறிப்பிட்ட அந்த 20 வாக்குச்சாவடிகளிலும் வாக்கு இயந்திரம் பழுது நீக்கப்பட்டு வாக்காளர்கள் தொடர்ந்து வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? வாக்காளர்கள் அந்த வாக்குச்சாவடிக்கு அதிக அளவில் வந்திருக்கிறார்களா? நிச்சயமாக, அதாவது நாம் சொன்ன பெரும்பாலான வாக்குச்சாவடிகள் 20-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக, 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் கடந்த பிறகு வாக்குப்பதிவு துவங்கப்பட்டது. ஒரு சில வாக்குச்சாவடிகள், அதாவது திருநெல்வேலி நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் நகர், அதோடு பனகுடி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடி, இந்த வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு துவங்கி சில நேரத்தில் 30 நிமிடங்களுக்கு பிறகு இந்த அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இவிஎம்ல வந்து பிரச்சனை ஏற்பட்டதால் அங்கு வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டிருக்கு. பனகுடி பகுதியில் இந்த வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டதால் அங்கு இருந்து காத்திருந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பொதுமக்கள், வாக்காளர்கள் தங்கள் வீடுகளுக்கே திரும்பக்கூடிய நிலை காணப்பட்டது. தற்போது அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் சரி செய்யும் பணி நடைபெற்றிருக்கு. இதனால் பெரும்பாலான வாக்குச்சாவடிகள், திருநெல்வேலி தொகுதியில் இருக்கக்கூடிய 1,812 வாக்குச்சாவடிகளில் ஒரு 20-க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் காலையில் பிரச்சனை இருந்த நிலையில் அடுத்தடுத்து பல்வேறு பிரச்சனைகள், அந்த வாக்கு இவிஎம் மிஷின்களில் பிரச்சனை இருந்ததுனால தொடர்ந்து பிரச்சனை ஏற்பட்டு வருவதனாலையும் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாகவே காணப்படுகிறது. பாலா, நன்றி. சிவமணி, உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு, மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். நெல்லை போலவே திருப்பூரில் இருக்கக்கூடிய வெங்கடாபுரம் வாக்குச்சாவடியிலும் இன்னும் ஒரு வாக்கு கூட பதிவாகாத ஒரு வாக்குச்சாவடியாக வெங்கடாபுரம் வாக்குச்சாவடி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, நீங்க தொடரலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே இருக்கக்கூடிய வெங்கடாபுரம் பகுதியில் 161வது வாக்குச்சாவடியில் 1,091 வாக்குகள் உள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையமானது கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியாக உள்ளது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது பல்லடம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு மின்மயானம் அமைப்பதற்காக ஒரு பணிகள் நடைபெற்று வருகிறது. இது ரோட்டரி சங்கத்தின் நிதி உதவியோடு இந்த மின்மயானமானது அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணிகளானது இடையிலேயே நிறுத்தப்பட்டது, அதாவது எந்த விதமான இதற்கு உரிய டிடிசிபி அப்ரூவல் உள்ளிட்ட எவையும் வாங்கப்படாமல் நிறுத்தி வைக்க இருப்பதால் இந்த பணிகள் தொடரக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டது. இதனை எதிர்த்து பல்லடம் பகுதி மக்கள் அனைவரும் அந்த பகுதியில் கடையடிகளை அடைத்தும் தேர்தலில் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்து இருந்தனர். இதன் காரணமாக
மீண்டும் பணிகளை தொடங்குவதற்கு உண்டான நடைமுறைகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த நிலையில் அந்த பகுதியில் அமைக்கப்பட்டால், அதாவது நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியை ஆக்கிரமித்து இந்த மின்மயானம் அமைக்கப்படுவதாகவும், இதனை இந்த பணிகள் தொடர்ந்து மேற்கொண்டால் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலை பாதிக்கப்படும் என்றும், தங்களுக்கு பகுதியில் அமைக்க வேண்டாம், இந்த பகுதியில் எங்களுக்கு மின்மயானம் தேவையில்லை, வேறு பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதி பொதுமக்கள் ஒரு கோரிக்கை விடுத்தும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இன்று காலை முதல் இந்த வாக்குச்சாவடியில் எந்த ஒரு வாக்கும் பதிவு செய்யப்படாமல் ஒருவர் கூட அந்த பகுதிக்கு வந்து தங்களது வாக்குகளை அளிக்காமலும் இருந்து வருகின்றனர். மேலும் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அங்கிருந்து பல்லடம் பேருந்து நிலையத்திற்கு மறியலிலும் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாவட்ட வருவாய் அதிகாரி சுகுமார் தற்பொழுது அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். எனினும் தங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைத்தால் மட்டுமே தாங்கள் வாக்களிக்கப் போகிறோம் என்ற ஒரு சூழ்நிலையில் அப்பகுதி பொதுமக்கள் உள்ள காரணத்தினால் தற்போது ஒரு வாக்கு கூட பதியாத ஒரு வாக்குச்சாவடியாக இந்த வெங்கிட்டாபுரம் வாக்குச்சாவடி அமைந்துள்ளது. பாலவில் நன்றி பாலாஜி. உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு திருப்பூர் பகுதிக்கு உட்பட்ட வெங்கடாபுரம் வாக்குச்சாவடியில் இன்னும் ஒரு வாக்கு கூட பதிவாகாத ஒரு சூழல் இருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரைக்கும் 20 மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இயந்திரம் பழுது காரணமாக குறைந்த அளவிலான ஒரு மந்தமான வாக்குப்பதிவு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நாம் விவாதத்தை தொடரலாம். இந்த அமர்வில் நம்மோடு பத்திரிகையாளர்கள் திரு எம் சி ராஜன், திரு குபேந்திரன் மற்றும் நம்முடைய நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகர்.